So hello guys, epe Rajeshwari, Chennai Salikramam Nandu Vara. 2019 passed out PB College of Engineering la Electronics and Communication Engineering mudichirundha. So college mudichittu nariya job interviews attend pannirundha, like companies ku interviews attend pannirundha. But mostly moreover and other first round clear panna mudichidhu. அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் வரும்போது கிளியர் பண்ண முடியல மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல. ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஜாப் தேடும் போது தான் டாஃப்னி இன்ஃபோடெக் பத்தி தெரிய வந்துச்சு. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் உள்ள ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ நம்பிக்கை வரல. மேபி ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி சீட் பண்றாங்கிறது ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நிறைய ப்ரூஃப்ஸ் காமிச்சாங்க, ரியல் லைஃப் ப்ரூஃப்ஸே நிறைய காமிச்சாங்க. லைக் ஆல்ரெடி அவங்கள்ட்ட படிச்சு பாஸ்ட் அவுட் ஆகி கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆன பசங்களோட ப்ரூஃப்ஸ், வீடியோஸ் ஆர் லெட்டர்ஸ் ஆர் ஆஃபர் லெட்டர்ஸ் எல்லா ப்ரூஃப்ஸுமே காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு என் கூட படிச்சவங்களே வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்டியூட்ல படிச்சு ஒரு நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ்ல இந்த மாதிரி படிச்சு அவங்களுக்கு லைக் சீட் பண்ணி ஜாப் வாங்கி கொடுக்காம ஏமாத்தினவங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு டாஃப்னேல வந்து நான் பார்த்துருக்கேன், என்னோட செட்ல இருந்தவங்களுக்கே வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் ஜாயின் பண்ணியிருந்தது. பண்ணதுக்கு அப்புறம் ட்ரைனிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 months ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு மோரோவர். ஸோ ட்ரைனிங் முடிச்ச உடனே லைக் எனக்கு வந்து ஒரு 1 month லேக் இருந்துச்சு, பிகாஸ் எனக்கு ஒரு சம் பர்சனல் ரீசனால நான் ஒரு 1 month எனக்கு டிலே ஆகி இருந்துச்சு. பட் என் பேட்ச்ல இருந்தவங்க எல்லாருமே ட்ரைனிங் முடிச்சு மோரோவர் 1 or 2 weeks பிளேஸ் ஆயிட்டாங்க. அண்ட் இன்டர்வியூஸுமே வந்து நிறைய இன்டர்வியூஸ் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனில நம்ம பிளேஸ் ஆகலைன்னா கூட அடுத்தடுத்த இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. என் பேட்ச்ல மோரோவர் நாங்கள் ஒரு 15 members அந்த மாதிரி இருந்திருந்தோம். அவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி ஒரே கம்பெனியில பிளேஸ் ஆகிருந்தோம் அந்த டைம்ல. நான் வந்து டிஎக்சி டெக்னாலஜிஸ்ல அப்போ பிளேஸ் ஆகியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலயே நான் கிளியர் பண்ணிட்டேன், அதுலேயே பிளேஸ் ஆகிட்டேன். ஆனது அப்போ என்னோட சேலரி வந்து பாத்துட்டீங்கன்னா 1.8 lakh per annum அப்படி இருந்துச்சு. இப்பவுமே நான் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லைக் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியாச்சு, பட் கான்ட்ராக்ட்ல இருந்து ரெகுலர் எம்ப்ளாயா கன்வெர்ட் ஆயாச்சு. இப்ப என்னோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3.9 lakhs per annum. ஸோ அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த மாதிரி ஃபீஸ் கட்டி படிக்கும் போது இவ்வளவு சேலரி நம்ம வாங்குவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. டாஃப்னி இன்ஃபோடெக் தான் தேங்க் பண்ணணும், பிகாஸ் அவங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணல, கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட் பத்தி எல்லாம் சொல்லலன்னா இது நான் ட்ரை பண்ணிருக்க மாட்டேன், ஜாயின் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ அது ஒண்ணு. தென் நான் ஜாப் போனதுக்கு அப்புறமே நான் ஜாயின் பண்றப்பே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை நான் கூப்பிட்டு இருந்தேன், பட் அவங்களாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லாம ஜாயின் பண்ணல. பட் நான் ஜாயின் பண்ணி ஒரு 1 year ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அப்புறமும் இன்னும் வரைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாப் போகாம இருந்தாங்க அந்த ஸ்டேஜ்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்ததுக்கு அப்புறம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர்கிட்ட ரெஃபர் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தா வந்தேன். ஸோ என்னோட பேரண்ட்ஸும் அப்பா வந்துட்டு ஒரு கிளீனிங் ஒர்க் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, அம்மாவும் ஏதோ ஒரு ஷாப்ல அந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ இன்கம் இல்லை, எனக்கு 2 brothers இருக்காங்க, அப்படிதான் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்துட்டு என்னோட ஜாப் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்துச்சு நான் காலேஜ் முடிச்ச டைம்ல. ஸோ நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ் அ இப்போ ஒரு கம்பெனில நான் ஒர்க் பண்றேன், காலேஜ் முடிச்சிட்டேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்ல ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் மத்த இன்ஸ்டியூட்ஸ் கம்பேர் பண்ணும்போது டாஃப்னி பெட்டர்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிகாஸ் மத்ததுல வந்துட்டு கோர்சஸ் வந்து அப்படியே சொல்லி கொடுத்துடுறாங்க, ஜாப் எவ்வளவு பேர் வாங்கி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல மோஸ்ட்லி. டாஃப்னில வந்து பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, கம்பெனிஸ்ல என்னென்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அவங்க எதை பேஸ் பண்ணி ரெக்ரூட் பண்றாங்கங்கிறத பொறுத்து அதுக்கேத்த மாதிரி ட்ரைனிங் தான் இங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பா நம்மளால இன்டர்வியூஸ் கிரியேட் பண்ண முடியும், ஈஸியாவே கிளியர் பண்ண முடியும். இன்டர்வியூ டிகிரி பி டிகிரி மட்டும் வச்சுட்டு நம்மளால ஐடியில பிளேஸ் ஆயிட முடியுமா, சீக்கிரம் பிளேஸ் ஆயிட முடியுமா, கண்டிப்பா இல்லை. பிகாஸ் நான் வந்துட்டு காலேஜ் முடிக்க போதும் அந்த தாட்ல தான் நான் வந்திருந்தேன், லைக் ஓகே நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம், நம்மளால ஓகே நம்ம நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு கிளியர் பண்ணிடலாங்கிற மைண்ட் செட்ல தான் நான் வந்திருந்தேன். பட் வந்துட்டு நிறைய கம்பெனிஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு, நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸ்டார்டிங்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மோஸ்ட்லி நான் ஐடியில தான் நிறைய வேலை கிடைக்கும் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே. ஸோ அதுக்காக டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போதான் நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் போக முடியும். ஏன் ஐடி ஃபீல்டு போகணும் அப்படிங்கிறனா, மற்ற ஃபீல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கரியர் க்ரோத்து சீக்கிரமாக கரியர் க்ரோத் எங்கே இருக்குன்னா ஐடியில் இருக்குது கண்டிப்பாக. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.